ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதையே நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் 2023 ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு வருடம். அப்போ அந்த வகையில் வரக்கூடிய 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 முதல் அடுத்த வருடம், அதாவது 2024 மே மாதம் 1 வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா நான் திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் போட்டிருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா தேதி முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் பலன் வந்து ஒன்று தான். கன்னி ராசி அப்படின்னாலே ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி அன்பர்கள்னால் கன்னி ராசி அன்பர்கள் தான். இரண்டாம் பட்சமாக நம்ம மிதுன ராசி எடுத்துக்கலாம். இந்த ராசி அன்பர்களுக்கு புத்திசாலித்தனத்தால் புகழ் உண்டு. மற்றவர்களுக்கு இவர்களுடைய புத்திசாலித்தனம் பயன்படும். ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கே சொந்த புத்திசாலித்தனம் பயன்படாது, அதை பயன்படக்கூடிய விகிதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு ஐடியா மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதை பயன்படும், ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கே அதை பயன்படுத்தும் போது அது பயன்படாமல் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப மிக மிக அதிகம். அதனால் மற்றவங்களுக்கு நிறைய உதவியை செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 8 இடத்தில் அஷ்டம குருவாக வருகிறார். குரு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது 4 இடத்து 7 இடத்து அதிபதியாக வரார். ஒரு சுகாதிபதி, ஒரு கலத்திர ஸ்தானாதிபதியாக வரார். கன்னிராசி அன்பர்கள் முதன்மையாக பார்க்கும்போது உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. சுகஸ்தானாதிபதி 8 இடத்துல போய் கெட்டு நிற்கிறார். மேலும் 4 இடங்கிறது தாயாரை குறிக்கும், தாய் வழி உறவினரை குறிக்கும். அப்போ தாயாரிடம் சற்று இணக்கமில்லாத சூழ்நிலை ஏற்படும், அல்லது தாயாருக்கு அவ்வப்போது உடல்நல குறைவு இருக்கக்கூடும். அப்போ தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. தாய் வழி உறவெல்லாம் பார்த்தீங்கன்னா பகையாக நிற்பாங்க, அப்போ அவங்கள்ட்ட இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை. குரு அப்படிங்கிறது இயற்கை சுபகிரகம். பொருளாதாரத்துக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அவர் போய் 8 இடத்துல மறைகிறார், அஷ்டம குருவாக இருக்கிறார். அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தில் இருக்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும். ஒரு நேரம் கையில் காசு இருக்கும், ஒரு நேரம் சற்று பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசி அன்பர்கள். பேங்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு பெரும் பணம் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அல்லது கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில், இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று மிதுனம், இன்னொன்று கன்னி. இந்த புதனுக்கு தான் ட்ரேடிங் பண்ணுறக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். அப்போ புதன் தான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியான பிளானட்டு. அப்போ உங்கள் ராசி அதிபதியாக புதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆர்வம் எப்போதுமே அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் பெரும்பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது உகந்த காலகட்டம் அல்ல. இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய முதலீடு செஞ்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னா, அதற்குமே பார்த்திங்கன்னா குருங்கிறது பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய பிளானட்டு. ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் அந்த பெரும் பணத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பிளான்ட். அப்போ 2 கிரக சேர்க்கையும் 8 இடத்துல வந்து இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் தொழில் மூலமாக தொழிலில் முதலீட்டை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை நீங்கள் தொடரலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. புதிதாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு மிகப்பெரிய பெரும் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை. உத்தியோகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். 6 இடத்துல ஏற்கனவே வருட கிரகமாகிய சனி பகவான் இருக்கிறார். அதனால்
ராசிக்கு ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது முழுமையான நன்மை தரக்கூடிய அமைப்பு. கன்னி ராசி அன்பர்கள், வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிசமான வருமானம் உண்டு. ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த திடீர் பண வரவு உண்டு. வட்டி தொழிலுக்கு உரிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுதான், பணத்திற்கு உரிய கிரகம் குரு. அப்போ இரண்டு கிரக சேர்க்கையும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் வருமானம் உங்களுக்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையால் வருமானம் உண்டு. உங்களது லைஃப் பார்ட்னர் மூலமாக சில வருமானம் உண்டு. அதே நேரத்தில் சில மனக்கசப்பும் உண்டு. ஏன்னா உங்களது ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து களத்திர ஸ்தானாதிபதியே வந்து சஞ்சரிக்கிறார். அவங்களால சில அவமானங்களை சந்திப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே குரு பகவான் தான் இருக்கும் வீட்டை காட்டிலும் பார்க்கும் வீட்டுக்கு பலனை அதிகப்படுத்துவார். அப்போ ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு அடிக்கடி வெகு தூர பயணம் இருக்கும். ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ பண விஷயமாக நிறைய அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இப்போ இரண்டாம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானம். குருங்கிறது பொருளாதார பிளானட். அப்போ பொருள் வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தடை இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தனஸ்தானத்தை குரு பார்த்துட்டார். நீங்கள் பெருசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். கமிட்மெண்ட் அப்படின்னா பெரிய ஆடம்பர செலவை தவிர்க்கலாம். சேமிப்பின் மீது சற்று கவனம் செலுத்தலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடும். அப்போ கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதே நன்மை. கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் வாகனத்தை வேகமாக இயக்குவதை தவிர்க்க வேண்டும். நாலாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார். வாகனத்தை கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பொதுவாக நான் வண்டியை வேகமாக தான் ஓட்டுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அந்த குணாதிசயம் இருந்துச்சு அப்படின்னா வேகமாக வண்டியை இயக்குவதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து தொழில் பார்ட்னர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. புதிதாக தொழில் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவல்ல. ஏற்கனவே தொழில் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களால சில மனக்கசப்பும் சில அவமானங்களும் உங்களுக்கு நடக்கும். நான்காம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகமாக வருகிறது. அப்போ நாலாம் இடங்கிறது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னா அதோடைய கஷ்டத்தை இங்கே அதிகமாக சுட்டி காட்டுகிறது. வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்கள். இரண்டா அவன் தீமையான பலனே சொல்லிகிட்டே இருக்கான், பாசிட்டிவாக எதுவும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா சற்று தீமை தரக்கூடிய கிரக பயிற்சியாக இருக்கிறது. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தில், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த அஷ்டம குரு காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மறைந்த குருமார் வழிபாடு, ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ சாய்பாபா இது போன்ற சித்தர்களுடைய வழிபாடு செய்வதனால் அஷ்டம குருவினால் வரக்கூடிய பாதிப்புகளை நாம் வெகுவாக குறைக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.